நைத்ரேட்டுக்கான சோதனை, அதாவது NO2 மைனஸ் அயனுக்கான சோதனை. இப்போ ஐதான அமிலம் சேர்க்கும்போது எங்களுக்கு ஒரு கபில நிற வாயு வெளிப்படுதாக இருந்தால் அங்கே நாங்கள் NO2 மைனஸ் உண்டு என்ற முடிவு பெறலாம். ஏன்னா ஐதான அமிலத்தோட கபில நிற வாயு எத்தரக்கூடிய ஒரே ஒரு அந்நியன் வந்து NO2 மைனஸ், அதாவது அங்கே HNO2 உருவாக போகுது. அந்த HNO2 வந்து உடனடியாக NO1 NO2 பிரிகடை உரங்கள் அணி இருந்தரும் NO1 NO2 பிரிகடைய போகுது. ஆக எங்களுக்கு கபில நிற வாயு வருதுன்னு என்ன கருத்து, H+ தாக்கம் அடைஞ்சினருக்கு NO2 வாயு வெளிப்படுது. ஆகவே ஐதான அமிலத்தோட கபில நிறத்தை தரக்கூடிய ஒரே ஒரு அந்நியன் வந்து NO2 மைனஸ், அங்கே NO2 மைனஸ் இருக்கலாம்ன்ற முடிவுக்கு வரலாம். இதில் NO2 மைனஸ் தான் பெறப்பட்டது. நாங்கள் வெளிவந்த வாயுவை நாங்கள் நீருக்குள்ளால் செலுத்தும்போது நீருக்குள்ள அந்த வாயு நிறம் நீக்கப்படுதுன்னு சொன்னால் NO2 வாயு தான் வெளிவந்திருக்குன்னு முடிவுக்கு வரலாம். கபில வாயுவாக BR மைனஸும் BR2 தரக்கூடும். ஆனால் BR2 நாங்கள் நீருக்கால் செலுத்தும்போது BR2 நிறம் தொடர்ந்து மறையாமல் அப்படியே இருக்கும். ஆனால் NO2 மைனஸ் நிறம் இணையும் நீருக்குள்ள செலுத்தும் போது நீக்கப்படும். அதோடய NO2 மைனஸ் வந்து கபில வளைய சோதனைக்கும் விடை தரும். இது அடுத்தது மாதிரிக்கு கொண்டு போய் நாங்கள் PBNO32 சேர்க்கும்போது அது NO2 மைனஸ் இருக்கலாம்னு சந்தேகப்படுற ஒரு மாதிரிக்கு நாங்கள் PBNO32 நைத்ரேட்டு கரைசல் சேர்க்கும்போது வெண்ணிற புல்வடி பெறப்படமாக இருந்தால் அங்கே NO2 மைனஸ் உண்டுன்ற முடிவுக்கும் நாங்கள் வரலாம். இந்த சோதனையை வச்சு கொண்டு உயர்தர பரீட்சையில் வினாக்க வினவப்படுறையில் இது ஒரு NO2 மைனஸ் வந்து ஐதான அமிலத்திற்கு கபில நிற வாயு வெளியிடும் என்று தெரிஞ்சிருந்தாலே உயர்தர பரீட்சைக்கு போதுமானது.